எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பேட்டை தாலுகா ஆவண்ணியபுரம் கிராமம்ல அமைந்திருக்க கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க நரசிம்மரை போய் தரிசிக்கலாம் எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன் ஏற்கனவே பெருமாள் வராக அவதாரம் எடுத்து இரணியன் அப்படிங்கற ஒரு அரக்கன வதம் செஞ்சிருப்பாரு ஆனா இரணியன் மறுபடியும் பிறந்து பிரம்மன் கிட்ட ஒரு வரம் கேக்குறாரு என்ன அப்படினா எனக்கு முதல்ல சாகா வரம் அப்படிங்கறத ஒன்னு கொடுங்க அப்படினு ஆனா பிரம்மன் இதுவரைக்கும் யாருக்குமே அத நான் தந்தது இல்ல அதனால உனக்கும் என்னால அந்த வரத்தை கொடுக்க முடியாது நீ வேற ஏதாவது வரம் கேளு அப்படினு சொல்வாரு அதுக்கு இரணியன் இன்னொரு வரம் கேப்பார் என்ன எந்த மனிதனாலயோ எந்த மிருகத்தினாலயோ எந்த பறவையினாலயோ வந்து கொல்ல முடியாது அதே சமயத்துல என்ன காலை வேளையிலும் நீங்க கொல்ல முடியாது இரவு வேளையிலும் நீங்க கொல்ல முடியாது என்ன வீட்டுக்குள்ளேயும் நீங்க வதம் செய்ய முடியாது வீட்டுக்கு வெளியவும் நீங்க வதம் செய்ய முடியாது அப்படிங்கற வார்த்தை எனக்கு கொடுங்க அப்படிን பிரம்மன் கிட்ட கேட்டிருப்பாங்க பிரம்மனும் சரி நான் உனக்கு அந்த வரத்தை கொடுக்கறேன் அப்படினு சொல்லி கொடுத்துருவாரு அதனால இரணியன் நம்ம மக்களையும் சரி தேவர்களையும் சரி ரொம்பவே துன்பப்படுத்துவாங்க இரணியனுக்கு வந்து பிறக்கும் பிள்ளை தான் வந்து பிரகலாதன் பிரகலாதன் பிறக்கும் போதே அதுக்கு அப்புறம் சின்ன வயசுல இருந்தே பெருமாள் மேல ரொம்ப பக்தியா இருப்பாங்க அதனால தன்னுடைய சொந்த பிள்ளை அப்படினு கூட பார்க்காம இரணியன் பிரகலாதனையே வந்து நம்ம வதம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஒரு ஒரு முறையுமே வந்து பெருமாள் பிரகலாதனை காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு இரணியன் வந்து சரி என் கையாலேயே வந்து நான் என் பிள்ளையை வந்து சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு ஆனா பிரகலாதன் அப்பவும் கூட ரொம்ப தைரியமா உங்களால வந்து என்னை கொல்லவே முடியாது ஏன்னா என் கூட எப்பவுமே பெருமாள் இருப்பாரு அப்படின்னு சொல்வாரு அதுக்கு வந்து இரணியன் வந்து கேட்பான் எங்க உன் பெருமாள் இருக்காரு சொல்லு பார்ப்போம் அதுக்கு வந்து பிரகலாதன் வந்து சொல்வாரு என் பெருமாள் வந்து எங்கேயும் இருப்பார் எதிலேயும் இருப்பார் தூணிலேயும் இருப்பார் திரும்பிலேயும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப தைரியமா வந்து பிரகலாதன் அவர்கள் சொல்வாங்க அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க தூணில் கூட அப்போ பெருமாள் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா வந்து இரணியன் வந்து கேட்பாங்க எங்க அப்ப இந்த தூணில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூணை காமிக்கும் போது அந்த தூணில இருந்து பிளந்து பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரம் வந்து எடுப்பாரு அதுல வந்து ரொம்ப உக்ரமா ரொம்ப கோபமா வந்து இரணியனை வந்து வதம் செய்வாங்க இரணியனை வந்து எப்படி வதம் செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை வேலையும் இல்லாம இரவு வேலையும் இல்லாம ஒரு மாலை வேலையில வீட்டு வாசல் அதாவது வீட்டுக்கு வெளியவும் இல்லாம வீட்டுக்குள்ளேயும் இல்லாம வீட்டு வாசல்ல ரொம்ப உக்ரமா ரொம்ப கோபமா வந்து வதம் செய்வாங்க என்னதான் வந்து இரணியனை வந்து சாகடிச்சாலும் பெருமாளுக்கு அதாவது நரசிம்மருக்கு வந்து அந்த உக்ரம் வந்து தணிஞ்சிருக்கவே தணிஞ்சிருக்காது சிவபெருமானும் வந்து பார்ப்பாங்க லக்ஷ்மி அவர்களும் வந்து பார்ப்பாங்க இருந்தாலும் அந்த உக்ரம் அப்படியே தான் இருக்கும் கடைசியா பிரம்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரகலாதன் அவர்களையே வந்து கூட்டிட்டு வந்து அவனுடைய பக்தியினாலதான் வந்து நரசிம்மருடைய கோபமானது தணியும் இப்படிதான் வந்து பெருமாள் அவர்கள் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தாங்க பிரகலாதன் வந்து இரணியன் கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க வந்து ரொம்ப ஏதாவது சிக்கல்ல இருக்கீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பிரகலாதன் சொன்ன வரிகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமாள் எங்கேயும் போல உங்க கூடவே தான் இருக்கார் தூணிலேயும் இருப்பார் திரும்பிலேயும் இருப்பார் நரசிம்ம முகனே துடைக்க வந்தாயனே
லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு வந்துட்டோம் இங்க நரசிம்மருக்கு 108 கலச அபிஷேகம் நடக்க போகுது வாங்க அந்த அபிஷேகத்தையும் நரசிம்மர்க்கான ஆராதனையும் பார்க்கலாம் திருக்கண்டிகை தேவா நரசிம்மனே திருமாமகள் கேள்வா நரசிம்மனே பேருடல் தாங்கிடும் நரசிம்மனே சிம்மமாமுகம் கொண்டிடும் நரசிம்மனே ஜென்ம பாவங்கள் போக்கிடும் நரசிம்மனே பிரகலாதனு கருள் செய்த நரசிம்மனே சிறு தூணிலும் தோன்றிய நரசிம்மனே துர்கிரணிய வதம் செய்த நரசிம்மனே இடி ராவணாந்தகனி நரசிம்மனே நரசிம்மனே பஞ்சபூதம் வணங்கிடும் நரசிம்மனே ஐம்பொறிகளும் ஆண்டிடும் நரசிம்மனே ஆறறிவின் ஒளியே நரசிம்மனே மன உருகிட அழைத்திட நரசிம்மனே மறுநொடியினில் அருளிடும் நரசிம்மனே ஆழி அனுமனு கழித்த நரசிம்மனே அனைத்து உலகமும் உடைய என் நரசிம்மனே சங்கு சக்கரதாரிய நரசிம்மனே சிவசங்கர பிரியனே நரசிம்மனே அரவிந்த லோச்சனே நரசிம்மனே உயர் சிந்தனை கினிய என் நரசிம்மனே திரிவிக்ரம வாமன நரசிம்மனே சூரிய சந்திர பிரகாசனே நரசிம்மனே பிசாச ராட்சச சம்ஹாரனே அதிபயங்கர ரூபனே நரசிம்மனே ஆண்டவர்க்கு அன்பனே நரசிம்மனே வீடனு கருளிய நரசிம்மனே சிந்தாமரை கண்ணனே நரசிம்மனே புனலரங்கனே புண்ணிய நரசிம்மனே இங்கு நீக்கமர நிற்கும் நரசிம்மனே எஸ்ஸிக்கலும் தீர்க்கும் என் நரசிம்மனே அக்னி போல் விழிவுடைய என் நரசிம்மனே அட்டகாச கர்ஜனை புரிபவனே பரிபூரணமாய் வைக்கும் நரசிம்மனே திருவோண திருவி நரசிம்மனே பேராபத்தில் காத்திடும் நரசிம்மனே பேருபகாரனே என் நரசிம்மனே லக்ஷ்மி சிம்ஹம் பாடலாத்ரி சிம்ஹம் பரிக்கல் நரசிம்மமே பெரும் பாக்கம் சிம்ஹம் சிந்தலவாடி சிம்ஹம் பூவரசன் குப்பம் லக்ஷ்மி நரசிம்ஹ சிம்ஹம் மகாயோக சிம்ஹம் மனோசக்தி சிம்ஹம் மகாரூப நரசிம்ஹம் சோளிங்க சிம்ஹம் சிம்ஹம் பதினாமக்கள் சைலம் மேவும் சிங்கம் சிங்ககிரி குடிஜய வீர சிங்கம் நங்கநல்லூர் சிலா விக்கிரக சிம்ஹம் திருவல்லிக்கேணிய திரிகாட்சி சிம்ஹம் திருப்போரூர் செங்காடு அருள் யோக சிம்ஹம் நரசிம்ஹ நாமஸ்மரணம் ஜன்ம கோடி புண்ணியம் பாராயணம் செய்பவர்க்கே கல்வி செல்வம் சகல சௌபாக்யம் ஜயம் லக்ஷ்மி நரசிம்ஹ சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம் ஓம் அஸ்ய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹ திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்ர மஹாமந்த்ரஸ்ய ப்ரஹ்மா ருஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ
श्रीलक्ष्मी नृसिंह देवता श्रामिति बीजम् श्रीनिति शक्तिः नखदंष्ट्रायुधायेति कीलकम् मन्त्रराज श्रीलक्ष्मी नृसिंह प्रीत्यर्थे जपे विनियोगः ध्यानम् सत्यज्ञानसुखस्वरूपमवलम् क्षीराभिमध्यस्थितम् योगारूढमतिप्रसन्नवदनम् भूषासहस्रोज्ज्वलम् त्र्यक्षम् चक्रपिनाकसाभयकरान् बिभ्राणमर्कच्छविम् क्षत्रीभूतपणीन्द्रमिन्दुधवलम् लक्ष्मी नृसिंहम् भजे लक्ष्मीचारुकुचद्वन्द्वकुङ्कुमाङ्कितवक्षसे नमो नृसिंहनाथाय सर्वमङ्गलमूर्तये उपास्महे नृसिंहाख्यम् ब्रह्मवेदान्तगोचरम् भयोल्लासितसंसारच्छेदहेतुम् जगद्गुरुम् ब्रह्मोवाच ॐ नमो नारसिंहाय वज्रदंष्ट्राय वज्रिणे वज्रदेहाय वज्राय नमो वज्रनखाय च वासुदेवाय वन्द्याय वरदाय वरात्मने वरदाभयहस्ताय वराय वररूपिणे वरेण्याय वरिष्ठाय श्रीवराय नमो नमः प्रह्लादवरदायैव प्रत्यक्षवरदाय च परात्पराय पाराय पवित्राय पिनाकिने पावनाय प्रसन्नाय पाशिने पापहारिणे पुरुष्टुताय पुण्याय पुरुहूताय ते नमः तत्पुरुषाय तद्ध्याय पुराणपुरुषाय च पुरोधसे पूर्वजाय पुष्कराक्षाय ते नमः पुष्पहासाय हासाय महाहासाय साङ्गिणे सिंहराजाय सिंहाय जगद्वन्द्याय ते नमः अट्टहासाय रोषाय ज्वालाहासाय ते नमः भूतावासाय वासाय श्रीनिवासाय खड्गिने खड्गजिह्वाय सिंहाय खड्गवासाय ते नमः नमो मूलाधिवासाय धर्मवासाय धर्मिणे धनञ्जयाय धन्याय नमो मृत्युञ्जयाय च शुभञ्जयाय सूत्राय नमः शत्रुञ्जयाय च निरञ्जनाय नीराय निर्गुणाय गुणात्मने निष्प्रपञ्चाय निर्वाणप्रदाय निबिडाय च निरञ्जनाय नीराय निर्गुणाय गुणात्मने निरालम्बाय नीलाय निष्कलाय कलात्मने निमेषाय निबन्धाय निमेषगमनाय च निर्द्वन्द्वाय निराशाय निश्चयाय निजाय च निर्मलाय निदानाय निर्मोहाय निराकृते नमो नित्याय सत्याय सत्कर्मनिरताय च सत्यध्वजाय मुज्जाय मुञ्जाकेशाय केशिने हरिकेशाय केशाय बुडाकेशाय वै नमः सुकेशायोर्ध्वकेशाय केशिसंहारकाय च जलेशाय स्थलेशाय पद्मेशायोग्ररूपिणे पुष्पेशाय कुलेशाय केशवाय नमो नमः सूक्तिकर्णाय सुप्ताय रक्तजिह्वाय रागिणे दीप्तिरूपाय दीप्ताय प्रदीप्ताय प्रलोभिने प्रसन्नाय प्रबोधाय प्रभवे विभवे नमः प्रभञ्जनाय पान्धाय प्रमाय प्रतिमाय च प्रकाशाय प्रतापाय प्रज्वलायोज्ज्वलाय च ज्वालामाला स्वरूपाय ज्वाल
जिह्वाय ज्वालिने महाज्वालाय कालाय कालमूर्तिधराय च कालांतकाय कल्पाय कलनाय कलाय च कालचक्राय चक्राय षट्चक्राय च चक्रिणे अक्रूराय कृतांताय विक्रमाय क्रमाय च कृत्तिने कृत्तिवासाय कृतज्ञाय कृतात्मने संक्रमाय च क्रुद्धाय क्रांतलोकत्रयाय च अरूपाय स्वरूपाय हरये परमात्मने अजेयायादि देवाय ह्यक्षयाय क्षयाय च अघोराय सुघोराय घोर घोरतराय च नमोस्तु घोरवीर्याल सद्घोराय ते नमः घोराध्यक्षाय दक्षाय दक्षिणार्हाय संभवे अमोघाय गुणौघाय ह्यनघमागहारिणे मेघनादाय नाथाय तुभ्यं मेघात्मने नमः मेघवाहनरूपाय मेघश्यामाय मालिने व्याळयज्ञोपवीताय व्याघ्रदेहाय ते नमः व्याघ्रपादाय ते व्याघ्रकर्मणे व्यापकाय च विकटस्याय वीर्याय विष्टरश्रवसे नमः विकीर्णनखदंष्ट्राय नखदंष्ट्रायुधाय च विश्वक्सेनाय सेनाय विह्वलाय बलाय च विरूपाक्षाय वीराय विशेषाक्षाय साक्षिणे वीतशोकाय वित्ताय विस्तीर्णवदनाय च विधानाय विधेयाय विजयाय जयाय च विबुद्धाय विभावाय नमो विश्वंभराय च वीतरागाय विप्राय विटङ्किनयनाय च विपुलाय विनीताय विश्वयोने नमो नमः विडम्बनाय वित्ताय विस्तृताय वियोनये विह्वलाय विवादाय नमो व्याहृतये नमः विलासाय विकल्पाय महाकल्पाय ते नमः बहुकल्पाय कल्पाय कल्पातीताय शिल्पिने कल्पनाय स्वरूपाय फणितल्पाय वै नमः तटित्प्रभाय ताक्षाय तरुणाय तरस्विने रसनायान्तरिक्षाय तापत्रयहराय च तारकाय तमोघ्नाय तत्त्वाय च तपस्विने तक्षकाय तनुत्राय तटिते तरणाय च शतरूपाय शान्ताय शतधाराय ते नमः शतपत्राय ताक्षाय स्थितये शान्तमूर्तये शतक्रतुस्वरूपाय शाश्वताय शतात्मने नमः सहस्रशिरसे सहस्रवदनाय च सहस्राक्षाय देवाय दिशस्रोत्राय ते नमः नमः सहस्रजिह्वाय महाजिह्वाय ते नमः सहस्रनामधेयाय सहस्रजठराय च सहस्रबाहवे तुभ्यं सहस्रचरणाय च सहस्रार्कप्रकाशाय सहस्रायुधधारिणे नमस्तूलाय सूक्ष्माय सुसूक्ष्माय नमो नमः शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तयेत् व्यासं वशिष्ठनप्तारां शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनितिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभ विष्णवे ओं नमो विष्णवे प्रभ विष्णवे श्रीवैसम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाप्यपाशत।
ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில நரசிம்மரை வழிபட்டதுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படினு சொல்லப் போறாங்க. வாங்க அது என்னென்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நரசிங்க ரூபமாகி நாடிய இரண்யந்தனை தரணியில் வென்ற மாயா தர்பரா உன் பாதம் போற்றி முரஹரி என்ற நாமும் முற்றிலும் கார்க்க வந்த இறைவனே பாதம் போற்றி நம்முடைய ஆவணியாபுரம் சிம்மமலையில் அமைந்திருக்கும் லட்சுமி நரசிம்மசுவாமியினுடைய போற்றி போற்றி. வணக்கம் பெரியவர்களே. நம்முடைய ஆவணியாபுரம் சிம்மமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமியினுடைய திருக்கோவில். இங்கே வழிபாடுகள் வாரந்தோறும் பஜனை சேவைகளும் எம்பெருமானை தரிசனம் செய்வதற்காக பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர் பெருமக்களும் சாயங்கால வேளையில் அந்தியும் பொழுதில் அருவருவாகிய இரண்யன் தோன்றிய வேளையில் வந்து பகவானை தரிசனம் செய்து அதன் பிறகு இரவு முழுவதும் பஜனை சேவையில் கலந்து கொண்டு அதன் பிறகு விடியற்காலில் வீட்டிற்கு செல்வார்கள். நம்முடைய ஆவணியாபுரத்தில் பஞ்ச திருத்தலம் சொல்லுவாங்க. மேல்மலையில் வெங்கடாஜலபதியும், அதன் அருகாமில் காஞ்சி வரதரும், அதன் அருகாமில் ரங்கநாத பெருமாளும், அதன் அருகாமில் சோழிங்கபுர யோக நரசிம்மரும், கீழ்மலையிலே அலுமேல் மங்கை தாயாரும், அருகாமில் லட்சுமி நரசிம்மரும், பஞ்ச நரசிம்மர் ஆக மொத்த 9 நரசிம்மம் அவதாரம் கொண்ட திருமலையாக நம்முடைய ஆவணியாபுரம் அமைந்துள்ளது. இங்கே வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவர்களும் குழந்தை பேர் இல்லாதவர்களும் குடும்பத்தில் சண்டைகள் துயரங்கள் தொல்லைகள் நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்கும் விடிவு காலமாக நம்முடைய ஆவணியாபுரம் சிம்மமலையில் அமைந்திருக்கும் லட்சுமி நரசிம்மர் தீராதவனைகளும் தீர்த்து வைக்கின்றார். இங்கே ஒரு பலன் என்றால் நம்பினவர்களுக்கு நாராயணன், நம்பாதவருக்கும் நரசிம்மராக. இரண்யன் நம்பவில்லை அவருக்கும் நரசிம்மர், நம்பிய பிரகலாதனுக்கும் நரசிம்மர். அதுபோல நம்முடைய ஆவணியாவரும் வருகின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரே கண்ணாக, இரு கண்களிலும் சுண்ணாம்பு வைக்காமல் ஒரு கண்ணில் வெண்ணெய் வைப்பது போல் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் குறையை தீர்த்து வைக்கின்றார். நம்முடைய ஆவணியாவரும் நரசிம்மரையை நம்பி வாருங்க, குறைகளெல்லாம் தீர்த்து வைக்கும் திருமலை. எங்களுடைய குருநாதர் தவத்திரு மணிவால சுவாமிகள் நடத்திய வண்ணம் நாங்களும் இந்த பஜனை சேவை ஏற்றி எம்பெருமானுக்காக திருப்பணி செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாராயணம் நாராயணம். நான் எனக்கு சொந்த ஊர் நம்பேடு, வந்தவாசி வட்டம் தான். அங்கேருந்து நான் வரும்போது ஒரு பெரியவர், ஏன்னா எனக்கு கருத்து தெரியும் போது சொல்கிறேன், ஒரு பெரியவருக்கு உண்டி எடுத்துக்கின்னு பஸ்ஸில் வசூல் பண்ணுவாருங்க. அந்த பெரியவர் வசூல் பண்ணும்போது ஏதோ எங்களால் கிடைச்ச காசுகளை போடுவோம். அந்த கோயிலுக்கு நாங்கள் வருட வருடம் தேருக்கு வருவோம். அப்போல்லாம் இந்த அளவுக்கு கோயில் கிடையாது, ஏன்னா மண் தர கல் கூட சரியான முறையில் இருக்காது. இப்போ பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஏன்னா வருட வருடம் வந்துக்கிட்டு தான் இருக்கிற கோயிலுக்கு இருக்க இருக்க சிறப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, மணிபால ஐயா வந்த பிறகு தான் இந்த கோவிலுக்கே புகழ். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு அவர் கிருஷ்ண வேஷம் போடுவார், வரக்கூடிய பக்தர்களை எல்லோரும் பஜனை பாடுவாங்க, குழந்தைகள் என்றவங்க திருமணம் ஆகாதவங்க எல்லோரும் அவரிடத்துல மந்திரம் போட்டுக்குவாங்க, அவர் சில கருத்துக்களை சொல்லி அனுப்புவார், அதே போல் செய்வார்கள். குழந்தைகள் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை கிடைச்சி பிறந்திருக்கிறது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்குது. இந்த கோவிலில் எத்தனையோ அதிசயம் நடந்திருக்குது, ஏன்னா எனக்கு என்னுடைய வயதுக்கு நான் பார்த்த அளவுக்கு. ஆகவே எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதுமே இந்த கோவிலுக்கு வரலாம். நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் நிறைவேறும் என்று. நன்றி, வணக்கங்கள் பல. வணக்கம். ஆவணியாபுரம் மணி. இந்த கோவில் வந்து பழமையான கோயில், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த கோயில் உருவானது. இப்போ வந்து ஒரு 40 வருஷ காலமாக நம்ம கோயில் வந்து நல்லா பெருமை அடைஞ்சிருக்கிறது. இந்த கோயில் படியெல்லாம் நல்லா சீர் பண்ணி நல்லா ஜனங்க வரத்து போகிறது, நல்லா குழந்தைகளாகவங்களாம் குழந்தை கிடைக்க பாக்கியம் இருக்குது. வேண்டது என்ன அவங்க நினச்சி வேண்டாங்களோ கண்டிப்பாக நடக்குது. எல்லா ஜனங்கள் வந்து வெளியூரில் வந்து போகிறாங்க, எல்லாம் நினச்சது நடக்கும். விவசாயத்தில் வேண்டிக்கினாங்கன்னா அவங்கள நெல் கொண்டு வந்து போகிறேன்னா நெல் நிறைய விளையுது, குழந்தை பாக்கியில்லாதவங்களும் குழந்தை கிடைக்குது பிறகுது. அந்த மாதிரி இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பெருமாளுங்க. இங்கே 9 பெருமாள் இருக்கிறதுனால நல்லா பெரிய திவ்ய தரிசனமாக நல்லா சேவை எல்லாம் நல்லா பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த கோவிலே நம்பி நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்க, எங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கிறது. நாங்கள் நினச்சது குழந்தை வேண்டுமா இல்லை குடும்பத்தில் என்ன செய்வா எல்லாமே எங்களுக்கு நல்லா பண்ணுறார் பெருமாள். நீங்களும் வாருங்க, வந்து இந்த பெருமாளை தரிசனம் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும்.
வணக்கங்க என் பேர் குமுதா நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் முனுகப்பட்டு கிராமத்துலேருந்து வரோம் இங்கே வந்து வார வாரம் சனிக்கிழமை வந்துட்டுருக்கோம் என் தம்பிக்கு வந்து குழந்தை இல்லை ரொம்ப நாளாக அதை வேண்டிகிட்டு வந்தோம் நாங்கள் உடனே வந்து குழந்தை வரம் கிடச்சிடுச்சு ஆனால் நீங்கள் என்ன வேண்டி வந்தாலும் இவர் வந்து ரொம்ப சாந்த சொரூபமாக இருப்பார் இவர்கிட்ட வந்தால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது பசங்க வந்து படிக்கணும்ன்ட்டு நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா படிக்கணும்னு வந்தோம் அதுவும் நடந்துச்சு எனக்கு இங்கே வந்து போனால் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அதனால் நாங்கள் இங்கே வரோம் ரொம்ப நன்றிங்க வணக்கங்க என் பேர் ஜெயந்தி நான் ஆற்காடு வேப்பூர்லேருந்து வரேன் இந்த கோவிலுக்கு வந்து இது ஒரு நாலாவது முறை நாங்கள் வந்துட்டுருக்கோங்க மூணு முறை வந்தோம் எல்லாம் ஒரு வீட்டில் வந்து எங்கள் சுப நிகழ்ச்சியே நடந்தது இப்போ வந்து என் பையனோட திருமணத்துக்காக வேண்டுதலுக்காக நான் வந்திருக்கேன் நான் ரொம்ப மன அமைதியாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து போனாவே எங்களுக்கு ஏதோ சந்தோஷம் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் மறுபடியும் இப்போ பையனோட திருமணத்துக்காக வந்திருக்காங்க காலையில் கூட வரக்கூடாதுன்னு தான் நினச்சோம் ஆனால் மனசு வந்து இங்கே வந்தோடனே அமைதியாகிடுச்சு ஏன்னா என்ன அவர் அழைச்சிட்டாரு நான் வேறு வேலைக்கு போகலான்னு பார்த்தேன் ஆனாலும் என்னால் முடியல நான் வீட்டில் தூக்கம் இல்லாத ரொம்ப அவஸ்தப்படுவேன் இவரால் வந்து போனோடனே வார வாரம் வந்து போனோடனே எனக்கு மனசு அமைதி கிடைக்குது நிம்மதி கிடைக்குது எல்லோரும் வரணும் அந்த அம்மா அவர் நம்ம நரசிம்ம நரசிம்மர் அருள் பெறணும் வணக்கம் நான் வந்து மிருதங்கார சகாதேவன் இங்கே ஆவணியாபுரம் கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷமாக வந்திருக்கேன் இந்த 15 வருஷத்தில் நல்ல ஒரு நன்மை இந்த கோயிலுக்கு வந்து போனாவே ஒரு புண்ணியம் இங்கே நரசிங்க பெருமாள் அதாவது வந்து இறைவனை கொன்னது இந்த அவதாரம் தான் இந்த அவதாரத்தில் இங்கே அவதரிச்சிருக்கார் இந்த மலை மேலே இந்த மலை மேலே அந்த அவதரிச்சு இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது இந்த நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு ஒரு 15 வருஷமாக வந்துக்கின்னு போய்க்கின்னு இருக்கிறேன் இந்த 15 வருஷத்தில் அனுபவத்தில் சொல்கிறேன் இங்கே வந்தால் ஒரு பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியம் எந்த வேண்டுதலை வேண்டிக்கின்னு வந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறிடும் உடல் நோயோ மற்றது வேறு எதுனா குறைபாடோ மற்றது திருமணமாக வந்து திருமணம் ஆகிறதோ இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த குழந்தை பாக்கியம் உண்டோ அனைத்துமே நிறைவேறக்கூடிய புண்ணியஸ்தலம் இந்த ஆவணியாபுரம் நரசிங்க பெருமாள் கோயிலானது இந்த நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வந்து போனவே பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ளது இந்த கோயில் நன்றி வணக்கம் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறை பற்றியும் இந்த கோவிலேயே 9 திவ்ய தேசங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த கோவிலுடைய பட்டாச்சாரியர் அவர்கள் சொல்கிறாங்க வாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அகோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிசிம்மம் சரணம் பிரபத்யே சர்வோபியம் ஸ்ரமாஸ்ருத்ய சகலம் பத்ரமஷ்ணுதே ஸ்ரீயா ச பத்ரயா ஜுஷ்டோ நியஸ்தம் பத்ரம் நமாம்யஹம் இந்த க்ஷேத்திரம் தட்சிண அகோபிலம் தட்சிண சிம்மாச்சலம் தட்சிண சிம்மகிரி அவனி நாராயணபுரம் அப்படின்ற இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் அவனி என்றால் சிங்கம் சிங்க முகத்தில் நாராயணன் இருக்கபுரன்றதுனால காலம்போக்கில் ஆவணியாபுரம் அப்படின்னு பேர் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டு வட்டம் வந்தவாசியிலிருந்து ஆரணி செல்லும் வழியில் உள்ளது ஆவணியாபுரம் இங்கே வந்து ஸ்ரீபூமி நீலா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மி சமேத லக்ஷ்மின்ற சிம்மனாக எழுந்துருக்கிற இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் தாயாருக்கு சிங்கரூபம் நரசிம்மர் மூலவர் மடியில் உட்காண்டிருக்க தாயாருக்கு சிங்கரூபம் உலகத்தில் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இந்த ஆவணியாபுரத்தில் மட்டும்தான் என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு திருமுக மண்டலம் கிடையாது அக்னி பட்டதுனால பெருமாளுக்கு முகம் எரிஞ்சு போயிடுது பெருமாள் கனவுல வந்து தாயார் வந்து உன் ஸ்வரூபத்தை எனக்கு கொடு நான் இங்கே லக்ஷ்மி நரசிம்மியாக சேவை சாதிக்கிறேன்னு சொன்னதுனால இங்கே தாயாருக்கு தான் சிங்கரூபம் பெருமாளுக்கு கண்ணாடியாக கருடாழ்வானும் சிங்கரூபம் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பெருமாள் எனக்கு முகம் இல்லை அப்படின்னு பெருமாள் நினைக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் இங்கே வந்து பெருமாளுக்கு கண்ணாடியாக கருடாழ்வானும் சிங்கரூபம் ரெண்டு கருடன் எந்த சன்னதியிலுமே இருக்க மாட்டார் இங்கே பக்கத்தில் ரிசும்மன் மாதிரி சிங்க ரூபத்தில் ஒரு கருடனும் சாதா முகத்தில் ஒரு கருடனும் இருக்கார் சிங்க முகத்தில் இருந்தால் உக்ரமாக இருப்பார்னு சொன்னதுனால சாந்த ரூபத்தில் இருக்கார் இங்கே 9 நரசிம்மர் ஏழு இருக்கார் ஆந்திர பிரதேசத்தில் அகோபிலத்தில் 9 நரசிம்மர் அது 9 நரசிம்மர் சேவிக்கணும்னா ஒவ்வொரு இடத்துல போய் சேவிக்கணும் இங்கே ஒரே ஸ்தலத்திலேயே 9 நரசிம்மர் அதுதான் பிருகு மகரிஷி ஆராதித்த பெருமாள் இவர் அவர் கையாலேயே பூஜை பண்ண பெருமாள்
இந்த மலையில 365 நாளும் பலவிதமான யாக யக்ஞங்கள்லாம் பண்ணி அவர் ஆராத்ய மூர்த்தியா ஆராதிச்சவர் உள்ள மூலவர் லட்சுமி நரசிம்ம சமேத லட்சுமியின் சிம்மன். இப்பவும் பௌர்ணமி பௌர்ணமி அவர் கையால் ஆராதனை ஆறுதுன்றது ஐதீகம். அவர் பிரதிஷ்ட பண்ணி அவர் பூஜை பண்ணதுனால வைகாசி சுவாதி அன்னைக்கு இங்கே பெருமாள் அவதாரம் மூலவர் லக்ஷ்மி நரசிம்ம சமேத லக்ஷ்மியின் சிம்மன். பெருமாள் வந்து அதர்வன பீடத்து மேலே ஏறிருக்கார். அதர்வன பீடம் அப்படின்றது ரொம்ப ரேர், ஏவல் பிணி சூன்யம் அதெல்லாம் ஓட்டுறது. அதனால் அந்த மாதிரி பெருமாள் யாரும் பக்தால் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கோசரம் பெருமாள் அதர்வன பீடத்து மேலே ஏறிருக்கார். இந்த ஒரு மலையில் அஞ்சு க்ஷேத்திர பெருமாள் இந்த தட்சிண சிம்மாச்சலம் பாகு நதிக்கு மேலே பெருமாள் மலை ஏறிருக்கார். ஒரு கோவில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நதி மலை பெருமாள் விமானம் மூணு ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கும் அஞ்சு க்ஷேத்திர பெருமாள் இந்த ஒரு மலையில். முதல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், ரெண்டாவது திருப்பதி ஸ்ரீனிவாசர், மூணாவது காஞ்சிபுரம் வரதராஜன், நாலாவது சோடசிம்மபுரம் யோகாண்ட சிம்மன் சோளிங்கர்னு சொல்லுவாள். நாலாச்சு ஆவணியாபுரம் அஞ்சு க்ஷேத்திர பெருமாள். எல்லா ஊர்லேயும் மூலவர் லக்ஷ்மின்ற சிம்மனாக எழுந்தால் உற்சவர் பிரகலாத வரதனாக எழுதிருப்பார். ஆனால் இங்கே உற்சவரும் சிங்க ரூபத்திலே எழுதிருக்கார். இது எங்கே அப்படின்னாக்கா இப்போ எல்லாரும் எல்லா கோவில்லையும் வந்துடுது. ரெண்டு இடத்துல தான் தமிழ்நாட்டிலே, ஆவணியாபுரம் ஒன்று, மதுரை பக்கத்தில் ஒத்தக்கடை அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து சிங்க ரூபத்தில் அங்கே வந்து கதை வச்சுருப்பார். ஸ்ரீதேவி பூதேவி கிடையாது, ஆனால் நம்ம பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி வரதஹஸ்தம் அபயஹஸ்தத்தோடு இருக்கார். பொதுவாக உற்சவர் சிங்க ரூபத்தில் இருந்தால் புறப்பாடு பண்ண மாட்டார், ராஜகோபுரத்தை விட்டு வெளில பெருமாள் ஏல மாட்டார். ஆனால் இங்கே பெருமாள் கொடியேறி பத்து நாள் பிரம்மோற்சவம். பெருமாளுக்கு மூணாவது நெற்றிக்கண்ணு உண்டு. பாடலாத்ரி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோவில் மூலவருக்கு நெற்றிக்கண்ணு, இங்கே உற்சவருக்கு நெற்றி. தாபனிய ரகசியானாம் சால கிராமா சிகா அருகின்னு பெருமாளுக்கு நெற்றிக்கண்ணும் உண்டு. அது திருமஞ்சன காலத்தில் சேவிக்கலாம். அஞ்சு க்ஷேத்திர பெருமாள் இந்த ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு பிரம்மோற்சவம் வேறு எங்கேயுமே கிடையாது. உத்தராயணத்தில் ஒன்று, தட்சிணாயணத்தில் ஒன்று. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பெருமாளுக்கு கொடியேறி நம் லக்ஷ்மீன்ற சிம்மனுக்கு பத்து நாள் பிரம்மோற்சவமும், புரட்டாசி மாதம் புரட்டாசி சிரவணம் அதுக்கு முன் பத்தி நாளும் முதல்ல மேலே பெருமாள் ஏழுருப்பார். ஸ்ரீனிவாசனுக்கும் பிரம்மோற்சவம். திருப்பதியில் என்ன ஒசரோ என்ன பாகுன எப்படி இருப்பாரோ தசாங்குளமாக அதே மாதிரி இங்கே மூலவரும் அதே மாதிரி இருக்கார் மேலே ஸ்ரீனிவாசன். திருப்பதியில் எப்படி கீழே தாயார் மலையில் பெருமாளோ அதே மாதிரி இங்கே கீழே தாயார் பத்மாவதி அலர்மேல் மங்க தாயார் மேலே பெருமாள் ஏழுருக்கார். தெற்கு முகத்தில் பெருமாள் எந்த ஊரிலையுமே இருக்க மாட்டார். ஒரு பெருமாள் இருந்தால் அபூர்வம். இங்கே பஞ்ச நரசிம்மர் அப்படின்னு சொல்லி அஞ்சு நிருசிம்மனும் தெற்கு பக்கத்தில் யம பய பித்ரு சாபம் நிவர்த்திக்கோசரம் இங்கே பெருமாள் தெற்கு பக்கத்தில் எழுதுகிற தெற்கே திருமுகம் கொண்ட பஞ்ச நிருசிம்மன். வேறு எங்கேயுமே கிடையாது. அவரை சேவித்தா அவ்வளோ விசேஷம். அதனால தான் பக்கத்தில் ஆதிசேஷன் பெருமாள் எழுதிருக்கார். ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம், ரொம்ப வரப்பிரசாதியான. பக்தா என்ன கஷ்டம் கேட்டாலும் நாளை என்பது அப்படின்றது நரசிம்மர் இடத்துல இல்லை. பக்தா வந்து கேட்டாக்க உடனே போய் பெருமாள் செய்வாராம். பார்வதி வந்து சிவன் கிட்ட சொல்கிறா, எல்லாரும் உன்னை பிரார்த்தனை பண்ணிக்கிறா, எல்லாரும் உன்னை கேட்டுக்கிறா, ஆனால் நீ எல்லா காரியம் நடக்கணும்னா வேறு யாரையோ பிரார்த்தனை பண்ணுறிய அப்படின்னு சிவன்கிட்ட பார்வதி கேட்குறான். சிவன் சொல்கிறாரா, எல்லாரும் நான் கடவுள்றா, எல்லாம் சர்வேஸ்வரகா அப்படின்றா, ஆனால் எனக்கு இப்போ கடவுளாக இருக்கிற சாக்ஷாத் லக்ஷ்மி நிருசிம்மன் ஒருத்தன் மட்டும்தான். அதனால தான் சிவன் வாயாலேயே பத்து பாசுரம் நம்ம நிருசிம்மனை பற்றி பாடியிருக்கான். மந்திர ராஜபதஸ்தோத்திரம் கிருத்தோத் புல்ல விஷாலாட்சம் அப்படின்னு அந்த பத்து ஸ்லோகம் வரும். அவர் வாயாலே சிவன் வாயாலேயே பாடினதுனால இங்கே பெருமாளை எல்லாத்துக்கும் சாக்ஷாத் கலியுக க்ஷேத்ராதிபதி லக்ஷ்மி நிருசிம்மன் ஒருத்தர் மட்டும்தான். ரொம்ப பெருமாள் தசா அவதாரம் எடுத்திருக்கா. அதில் மிக உயர்ந்த அவதாரம் நிருசிம்மா அவதாரம். ஒரு அரக்கனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கோசரமே பெருமாள் அவதாரம் எடுத்திருக்கார். இந்த க்ஷேத்திரம் ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம். கல்யாணம் ஆகாதவா குழந்தை இல்லாதவாளுக்கு ரொம்ப க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமானது. இந்த பெருமாள்கிட்ட என்ன வேண்டின்றாலும் மூணு மாதம் மூணு நாள் மூணு நாழிகைக்குள்ளே பெருமாள் நடத்தி வைப்பார். நீங்கள் வேண்டிக்கிறேள் அது நடக்கணும் அப்படின்றது அவன்கிட்ட சொல்லிட்டு போனான்னாக்க நாளைக்குன்னு கிடையாது, நீ போகிறதுக்குள்ளே அது நடக்கணும்னா பெருமாள் நடத்தி வச்சுருவார். அதனால தான் மூலவர் பாதுகை சமர்ப்பிச்சுன்னு எழுதிருக்கார். பாதுகை எதுன்னா பக்தா வந்து கஷ்டம் எனக்கு இது நரசிம்மா இது பண்ணி கொடுன்னா வேறு எந்த பெருமாளாக இருந்தாலும் காலம் வரணும்னுவேன். நிருசிம்மன் அப்படி கிடையாது, உடனே போய் பண்ணணுன்றதுக்கோசரம் பாதுகை சமர்ப்பிச்சுருக்க. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். பிரதி சுவாதி சுதர்சன ஹோமம் நிருசிம்ம ஹோமம் நடக்கிறது.
विशेष प्रदोष आराधल रोम ना स्वाति अंकी विशेष भक्त कल पुरुष सूक्त श्री सूक्त होम सुदर्शन होम नृसिंह होम धन्वंत्रि होम गरड होम नया वीड वांगण इटम वांगण भू वराहन होम रोम विशेष क्षेत्रम क्षेत्र परमा मूणुमासम मूणुना मूणुना परमापर ना प्रार्थना पड़े सन्तान संपदम लक्ष्मी आयुर आरोग्य पूर्वीकाम श्री नृसिंह पदद्वंतो दद्यात् अद्वंत वैभव मंगलम कोसलेन्द्राय मगनीय गुणात्महने श्री चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मंगलम। सीता राम काल हरण मेल राहरे ए सीता राम काल हरण मेल राहरे काल हरण मेल सुगुण काल हरण मेल सुगुण जाल कारुणाल काल हरण मेल राहरे ए सीता राम काल हरण मेल राहरे दिन दिन मुनु तिरगी तिरगी दिन दिन मुनु तिरगी तिरगी दिकुलेक चरणु ज्योति तनवु धन मुनि देयंटी धनमु धन मुनि देयंटी काल राम विनुत राम काल हरण मेल राहरे ए सीता राम काल हरण मेल राहरे। நிகழ்ச்சிக்காக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருந்தோம். இந்த திருக்கோவிலில் நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது மூணு வருஷத்துலேயோ மூணு மாதத்திலேயோ ஏன் மூணு நாழிகைக்குள்ளேயே நடந்துடும் அப்படின்றது தான் ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் மடியில் உட்காந்துருக்க தாயாருக்கு அந்த சிம்ம ரூபம் வந்து இருக்குது. இது வந்து உலகத்திலேயே இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்காக 10 பாடல்கள் பாடியிருக்காரு. அதனால் நீங்களும் நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக இந்த திருக்கோவிலுக்கு வந்து உங்க குறைகளையும் உங்க வேண்டுதலையும் நீங்க வந்து நரசிம்மர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, மூணு வருஷத்திலயோ மூணு மாதத்திலயோ இல்லைன்னா மூணு நாழிகைக்குள்ளேயே வந்து கண்டிப்பா லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு அருள் புரிவாங்க. நன்றி, வணக்கம்.